லிங்குசாமி சார் வந்து ஒரு நீண்ட காலம் எக்ஸ்பீரியன்ஸு. அவருக்கு எப்பயெல்லாம் போர் அடிக்குதோ ஆஃபீஸில் கூப்பிட்டு அவரை என்டர்டெயின் பண்ணுறது நான் தான். அந்த மாதிரி நிறைய வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து சங்கர் சாருடைய பொண்ணுக்கு பர்த்டே, கரெக்டா சார்? கை தட்டுங்க. என்னங்க அவரே அப்படியான்னு கேட்குறாரு. என்னங்க இது, சாருடைய பொண்ணும் சங்கர் சாருடைய பொண்ணும் இந்த சங்கர் சாருடைய பொண்ணும் ஒன்றா நடிச்சிருக்காங்க விருமனில். அவங்க வந்து டெபியூ மூவி, அது வந்து அது வரப்போதும் அது பிரம்மாண்டமாக நடிச்சிருக்காங்க. ஸோ அதிதி அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் பாப்பாக்கு. அதே மாதிரி இங்கே பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல டிஎஸ்பி சார், அழகாக எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. ஐயோ நதியா மேடம், உண்மையிலே சொல்லணும்னா இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன் தெரியாது, நதியா மேடத்துடைய ஸ்டைலு தான் நிறைய பொண்ணுங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஹேர் ஸ்டைல்லேருந்து பொட்டுலேருந்து எல்லாமே உங்களை ஃபாலோ பண்ண தான் மேடம். அதனால் இன்றைக்கும் அழகாக இருக்கீங்க, அதனால் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் சார், 5 to 8 மினிட்ஸ். என்னென்னா, ஆ 5 மினிட்ஸ். ஓகே தம்பி, ஓடியா விக்கி சிவா, விஜய் டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேபி விக்கி சிவா. இப்போ என்னென்னா சார், உங்கள் எல்லாருடைய படத்துலையும் உள்ள முக்கியமான கேரக்டருடைய வாய்ஸ் பண்ண போகிறோம். அந்த வாய்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். அதான் ஃபஸ்ட்டு வந்து அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன். தம்பி வா விக்கி சிவா, சீக்கிரம் மைக். ஆ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன் சார், பாரதிராஜா சார்கிட்டருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த வாய்ஸை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க எனக்கு தெரியும், பேசுகிறேன். இதோ பாருக்கே, நான் பாட்டுக்கு மதுரையில் வளையல் கடை வச்சுருந்தேன், என்னையே போட்டு இப்படி கொண்டாந்து ஹீரோவாக்கி பெரிய ஆளாக்கிட்டீங்க, உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பாண்டியன் கை தட்டுங்க. என்னங்க நீங்க, ஓகே அடுத்து யார்கிட்ட போகலாம்? ஆ இருக்கா தலைவரே, முடியல தலைவரே, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு. ஆ சார் முன்னாடி நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திபன் சாருடைய அந்த வேர்ல்டு ரெக்கார்டு மூவியில் இரவி நிழல் படத்துலையும் நான் நடிச்சிருக்கேன். அந்த பதிவில் நான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்த்திபன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தம்பி வா, அதை வந்துட்டு டக்குன்னு வித்தியாசமான வாய்ஸஸ்லாம் போடணும். இப்போ வந்து சங்கர் சாருக்கு என்ன வாய்ஸ் பேசலாம்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா சங்கரே பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன வாய்ஸ் பேசலாம்? நீங்க கார்ல வரும்போது ஒரு ஹீரோ சார் சொன்னீங்களே, அவருடைய வாய்ஸ் பேசுறீங்க. எந்த வாய்ஸ்? எங்க அம்மாவுடைய கையிலங்க, எனக்கு அம்மாவுடைய எங்க அப்பாவுடைய கால் இல்லைங்க. மனசை கஷ்டப்பட்டு பண்ற, திரும்ப பண்றேன் சார். எங்க அப்பாவுடைய கைகளுங்க, எங்க அம்மா கொடுத்த மார்பகம் எல்லாத்தையும் துரோகிகளா. அர்ஜுன் சார், ஆனால் இப்போ அடுத்து நான் அது ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து யாருக்கு டெஸ்ட்னா நம்ம இங்கிட்டு இங்கிட்டு இல்லை. ஐயோ தங்கமே, ஐயோ அழகு செல்லமே. ஓகே, நான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு வந்து ஒரு இது பேச போகிறேன். உங்களுக்கு ஒரு டெஸ்ட், உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு சார். இவர் வந்து உங்கள் படத்தில் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? நம்ம வாழ்னோம், செம்மையாக வாழ்ந்தாண்டாங்கிற மாதிரி வாழ்னோம். அதுக்கு வேணும்னா என்ன வேணால் பண்ணலாம், தப்பு இல்லை. யார் வாய்ஸ் வருது? பாபி சிம்மா சொல்லிட்டா இருக்க, கை தட்டுங்க. என்னங்க நீங்க, உங்களுக்கு யார் வாய்ஸ்? இப்போ ஒரு டிப்பிக்கலான ஒரு வாய்ஸ் பேச போறேன், இதை வந்து செல்வகுமணி சாருக்கு கண்டுபிடிக்கணும். இது நான் சொன்னேன் இல்லையா, நல்ல ப்ரோக்ராம் லிங்குசாமி சார்னால பிரமாதமா இருக்கும், பிரமாதமா பண்ணுவாவா, இது நல்லா பண்ணுறா, இது யார் வாய்ஸ்? எல்லாரும் சொல்லிட்டா, நீங்கள் மட்டும் சொல்லலை.
டெல்லி கணேஷ். ஓகே மேடம், உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இல்ல ஒரு வாய்ஸ் பேசுறோம், நீங்க கண்டுபிடிங்க. இல்ல இல்ல, உங்களுக்கு ஒரு வாய்ஸ் பேசுறோம், நீங்க கண்டுபிடிங்க. போலாமாண்ண? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் பணக்கம். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லவ் யூ, லவ் யூ ஆல் மேம். உங்களை சின்ன வயசுல ரொம்ப பார்த்துருக்கேன் மேடம். சார் எப்படி இருக்கீங்க? நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு தெரியும் சார். லவ் யூ சார், ப்ரோ டச் பண்ணிக்கலாம். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஜானு, ஜானு, ஆர் யூ ஓகே பேபி? பக்கத்துல பிட் எடுத்து தரல மேடம், சொல்லலாம்ல மேடம். ரொம்ப நேரம் பர்ஃபார்ம் பண்ற அசிங்கமா இருக்கு மேடம் எனக்கு. மேடம் சொன்னா நம்ப மாட்டீங்க, உங்களுக்காக தான் கோட்லாம் கடை வாங்கி போட்டு வந்திருக்கேன். நீங்க கண்டுபிடிக்கலாம், ரொம்ப அசிங்கமாயிரும். ஐயோ, நான் ஜெய் சேதுபதி அண்ணே. அடுத்து நான் லாஸ்டா வந்து எனக்கு ரொம்ப ஒரு நிறைய இயக்குநர்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வித்தியாசமான வாய்ஸ் எல்லாம், வித்தியாசமான வாய்ஸ் தான் சார். இது வந்து உங்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஒருத்தருடைய வாய்ஸ் சார். இதை நீங்க கண்டுபிடிச்சிருங்க சார். அதான் சார், சரிங்களா, நான் பண்றேன் சார். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொன்ன உடனே கையை தட்டணா. என்ன சார், எப்படி இருக்கீங்க தலைவா? நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம். அவர் பாக்குறாரு, உங்களையும் பாக்குறாரு, என்னையும் பாக்குறாரு. இந்த அண்ணன் பாலாஜி அண்ணன் உட்கார்ந்துருக்காரு, அவருக்காக ஒரு வாய்ஸ். இது ஒரு அருமையான விழா. எந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது எப்பவுமே லிங்குசாமி சாரால் மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி தருணத்தில் ஒரு வீரன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? பார்த்துக்கலாம், ஆரம்பிக்கலாங்களா? சூப்பர். ஆமாம், விக்ரம் வாங்குறோம். ஓகே, ஃபைனலாக வந்து எனக்கு ராம் சாரோட ஒரு டான்ஸ் மட்டும் இங்கே பண்ணணும் சார். ப்ளீஸ் கம் ஆன் த ஸ்டேஜ் இமிடியேட்லி. சரி, உங்களுக்கு என்ன வாய்ஸ் சார்? உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் வந்து ரெண்டு வாய்ஸ் பண்ணுறோம், ரெண்டே வாய்ஸோட முடிக்கிறோம் சார். உங்களுக்கான வாய்ஸ் வந்து இப்போ பேச போகிறோம், இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏய் அண்ணா, அந்த பொண்ணு பார்த்தா பார்க்கலன்னு சொல்கிறேன். ஏ பார்த்தேன்னு சொன்னால் உனக்கு என்ன, குறைஞ்சா போயிடுவேன்? கடலை மிட்டாய் தின்னுனே இருக்கேன். இல்லை நான் பார்க்கல, விடு, நான் பார்க்கல. நானும் இப்படி நடந்துக்கினே இருக்கேன், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு இருக்கேன். சொல்கிற வேற ஏற்றிட்டேன். ஏய் நான் ஒன்றும், ஐயோ நான் கேவலப்படுறதுக்கு வேற வேடையே வேணாம் போல. இந்த படத்தில் தமிழ் வெர்ஷனில் டப்பிங் நான் கொடுத்துருக்கேன். நம்ம படத்தில் சார், அதைத்தான் சொன்னேன், நம்ம படத்தில் வந்து தமிழ் வெர்ஷனில் ஒரு முக்கியமான கேரக்டருக்கு டப்பிங் நான் கொடுத்துருக்கேன். இப்போ புஷ்பா வந்துட்டார் இல்லையா, அடுத்து ஒருத்தர் வருவார். நம்ம சாருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் கண்டிப்பாக வந்தே தான் ஆகணும். கண்டிப்பாக வருவார் பாருங்க. அப்போ violence, 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 I hate violence, I avoid, but violence likes me, I can't avoid. It's voice. இருங்க, நான் சார்ட்ட கேட்டு போனேன். யாஷ், அச்சோ, ஓகே. இப்ப இவங்கள்ட்ட எந்த வாய்ஸ்ல போய் சொல்லி கடைசியில கீழே போறது தெரியலையே. சார் ஃபைனலா ஏதாவது ஒரு வாய்ஸ் கேளுங்க. புதிய பாதையில் ஆரம்பித்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் புதிய பாதையாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர். இன்னும் நிறைய இப்போ வரையும் வந்து எத்தனையோ அவார்டு வாட்ஸ் வந்துருச்சு இரவு நிழலுக்கு. கண்டிப்பாக ஆஸ்காரை வந்து வாங்கிட்டு தான் வரப்போகிறாரு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் எங்கள் இயக்குனருக்கு. ஸோ ஃபைனலாக சார், உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸா? சங்கர் சாருக்கு பிடிச்ச வாய்ஸ் ஃபைனலாக. இத்தனை பர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தே இல்லைண்ணே. இல்லை இல்லை, அவருக்கு பிடிச்ச வாய்ஸ் பேசுகிறேன். இதோ பாருங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸு. கூப்பிட்ட உடனே உடனே ஃபோன் அட்டன் பண்ணிடுவார். என் பொண்ணு பர்த்டேக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் பண்ணது சூப்பர் ஸ்டார் தான். ரொம்ப சந்தோஷம், இந்த மேடையில் நான் வந்து பார்த்தது வந்து ரொம்ப அற்புதமான மேடை.
எல்லா லெஜெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். எதா எதா தர்மசி அதா அதா மகத்து பாரத மந்திர தந்திரா. ஸோ இந்த மாதிரி பல மேடைகளை எங்கள் லிங்குசாமி சார் பார்க்கணும், அடுத்த படத்துலையாவது எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. உனக்கு வாய்ப்புன்றது எனக்கு ரோபோ சங்கருக்கு சூப்பர் ஸ்டார் இருக்குல்ல, எனக்கு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.